ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் தமிழ் மாமினி எஸ்ஜி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே யம்மியான ரெசிபி தான். தேங்காய் பால் கஞ்சி, அப்புறம் வந்து ரெண்டு துவையல் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் கஞ்சிக்கு தேவையான அரிசி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் வந்து பூண்டு, வெந்தயம், இந்த மூணு பொருள் தான். நான் வந்து ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். சாதாரண சாப்பாட்டு அரிசி தான் பொன்னி அரிசி. அதை வந்து நல்லா வந்து அலசி எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு தடவை. அலசி எடுத்துட்டு இதில் ஒரு 6 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே வந்து லைவ் வீடியோவில் வரும்போது ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருந்தேன். அவங்களுக்காக இந்த ரெசிபியை நான் அவங்களுக்கு நான் வந்து செய்கிறேன். இதுக்கு வந்து நான் அரிசி வந்து தண்ணி ஆட் பண்ண பிறகு பூண்டையும் வெந்தயத்தையும் ஆட் பண்ணிட்டேன். இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி ஒரு கொதி வரணும். வந்ததும் மூடி வச்சு ஒரு 6-7 விசில் விட்டுருங்க. விசில் சத்தம் அடங்கினதும் திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நல்லா அரிசிலாம் நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம 1 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ண பிறகு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்கணும், கொஞ்சம் கஞ்சி திக்காகிற வரைக்கும். இந்த ரெசிபி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கள் அம்மா செஞ்சு தருவாங்க. அதைத்தான் நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட லைவ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது சொல்லி ரொம்ப நாளாச்சு, சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு உப்பை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். 10 நிமிஷத்துக்கு பிறகு பாருங்கள், கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போ நம்மளோட கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. இதை சர்வ் பண்ணும் போது நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் திக்காகி கரெக்டான ஸ்டேஜுக்கு பாருங்கள். இப்போ கரெக்டான ஸ்டேஜுக்கு இந்த மாதிரி வந்துடும். இது வந்து இப்போ ஜுரமாக இருந்தால் கூட இந்த மாதிரி கஞ்சி செய்யலாம். இல்லைனா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு கூட குடித்தா நீங்கள் சாப்பிட்லாம். அதுக்கு வந்து நான் துவையல் 2 பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து தேங்காய் துவையல், இன்னொன்று வந்து புதினா மல்லிலாம் வச்சு. இப்போ ஃபஸ்ட்டு தேங்காய் துவையல் வந்து பண்ணுறதுக்கு தேங்காய், புளி, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அதோட சேர்த்து கருவேப்பிலை, புதினா, மல்லி மூணும் சேர்த்துக்கணும். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஹெல்த்தி. இப்போ நான் அம்மியில் தான் அரைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு தேங்காய் துவையல் நான் அரைச்சிக்கிறேன். இது வந்து வெறும் தேங்காய், புளி, சின்ன வெங்காயம், உப்பு போட்டு நான் அரைச்சிக்கிறேன். பச்சை மிளகாய் ஒன்று காரத்துக்காக. நான் வந்து பெருசாக இருக்கிறதுனால பாதி பாதி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம தேங்காய் துவையல் அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இப்போ ரெண்டாவது பார்த்திங்கன்னா, புதினா மல்லி, கருவேப்பிலை வச்சு, புளி, வெங்காயம், தேங்காய், பச்சை மிளகாய் வச்சு ரெண்டாவது துவையல் பண்ணுறேன். இதுக்கு எங்கள் அம்மா கறிவெடு துவையல் கூட பண்ணுவாங்க. அது வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். அது கூட பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ரெண்டுமே ரொம்ப ஹெல்த்தியாக. இதை வந்து அந்த கஞ்சியோடு கலந்து நம்ம சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.